குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான், கொரோனாவால் ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவ் விட்டுருக்காங்க. பட் இனி வரக்கூடிய டேஸில் உங்கள் ஸ்டடீஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்காக தான் நம்ம ஸ்கூலில் ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைமை படிக்கிறதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரி, நாம் இப்போ பாடத்துக்கு போகலாமா? தலைப்பு என்னென்னு நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு சில க்ளூஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரியா? எஸ், இந்த கண்ட்ரியில் 200க்கும் மேலே லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க. இங்கே ஒரு செயல்படக்கூடிய எரிமலையும் இருக்குது. நீங்கள் ஜியாகிரஃபியில் படித்த மலைக்காடுகள் ஞாபகம் இருக்கா? எஸ், அந்த ரெயின் ஃபாரஸ்ட் ஒன்று இந்த கண்ட்ரியில் இருக்குது. கிமு 38,000 முதல்லையே இங்கே மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ கொரோனாவால் மக்கள் எல்லாமே இறந்துட்டுருக்காங்க இல்லையா? உலகம் ஃபுல்லாகவே கொரோனாவால் மக்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இதே மாதிரி பிளேக், எலிகளால் பரவக்கூடிய நோய், அதனால் 60% மக்கள் இந்த நாட்டில் இறந்துருக்காங்க. எஸ், ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா இல்லையா? நீங்கள் 6th படித்ததுலேருந்து ஒரு க்ளூ சொல்லட்டா? எஸ், சூப்பர் கான்டினென்ட் இரோஷியா ஞாபகம் இருக்கா? அதோட ஒரு பகுதி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எஸ், யுவர் கெஸ்ஸிங் இஸ் ரைட். ஈரோப்பை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஐரோப்பியர்களின் வருகை. இந்த ஐரோப்பியர்களின் வருகை இந்த தலைப்பில் நவீன இந்திய வரலாற்று ஆதாரங்களின் வகைகள் என்னென்ன, இந்தியாவில் போர்ச்சுகீசியரின் வர்த்தகம் எவ்வாறு இருந்தது, இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் மற்றும் டச்சுக்காரர்களின் ஆதிக்கம் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் நடைபெற்றது அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 18 மற்றும் 19வது நூற்றாண்டுகளில் இந்தியாவிற்கு வந்திருந்த பல வெளிநாட்டு பயணிகள், வர்த்தகர்கள், சமய பரப்பாளர்கள், அப்புறம் பொதுப்பணி ஊழியர்கள் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் அவங்களுடைய அனுபவங்களையும் உணர்வுகளையும் விட்டுட்டு போயிருக்காங்க. நவீன கால வரலாற்று நிகழ்வுகளை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏராளமான சர்வதேச, தேசிய மற்றும் வட்டார அளவிலான ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. நவீன இந்திய வரலாற்று ஆதாரங்கள் இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாட்டினுடைய அரசியல், சமூகம், பொருளாதாரம் மற்றும் கலாச்சார முன்னேற்றங்களை பற்றி தான் நாம் இதில் தெரிஞ்சுக்கிறோம். தொடக்க காலத்தில் இருந்தே போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய ஆஃபீஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸாக அவங்க பதிவு பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. பராமரிக்கப்பட்ட அவர்களுடைய பதிவுகள் இந்தியாவில் அவர்களுடைய தொடர்பு எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட்ஸாக தான் அது எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை இந்த பகுதிகள்லாம் விலை மதிப்பற்ற வரலாற்று தகவல்களின் பெட்டகம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. எஸ், இந்த பகுதிகளை நம்ம மேப்லேயும் பார்த்துடலாமா? எஸ், இங்கே பாருங்கள் வேர்ல்டு மேப்பு. இங்கே இருக்கிறது ஆப்பிரிக்கா. இதுக்கு மேலே இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிளேஸோட நேம் தான் லிஸ்பன். என்னது லிஸ்பன் அப்படிங்கிறது. ரிமைனிங் 3 பிளேசஸ் இருக்கு இல்லையா, இங்கே க்ரீன் கலரில் இந்தியா கொடுத்துருக்காங்க, தெரியுதா? எஸ், இங்கே கோவா, பாண்டிச்சேரி, மதராஸ், இந்த 3 பிளேஸுமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதை தான் வரலாற்று தகவல்களின் பெட்டகம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சான்றுகளின் வகைகள். நம்மளுக்கு 2 விதமான சான்றுகள் இருக்குது. ஒன்று எழுதப்பட்ட ஆதாரம், இன்னொன்று பயன்பாட்டு பொருள் ஆதாரம். ஒன்று எழுதப்பட்ட ஆதாரங்கள், மற்றொன்று பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது எழுதப்பட்ட ஆதாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிக்சரை பாருங்கள், இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? எஸ், இவரோட பேர் தான் என்ன அப்படின்னா, ஜோகன்ஸ் குட்டன்பர்க். இவரோட நேம் என்னது? ஜோகன்ஸ் குட்டன்பர்க் அப்படிங்கிறதா. இவர் தான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை 1440களில் கண்டுபிடிச்சார். 1440களில்
பிரிண்டிங் ப்ரெஸ் அச்சு இயந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கண்டுபிடிச்சவர் இவர் தான். அச்சு இயந்திரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நிறைய லாங்குவேஜஸில் நிறைய புக்ஸ் வந்துட்டு அச்சிடப்பட்டிருக்கு. அதனுடைய விளைவு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, கலை, இலக்கியம், வரலாறு, அறிவியல் இந்த மாதிரி எல்லா துறைகள்லையுமே மக்கள் ஈஸியாக நம்ம வந்துட்டு புரிஞ்சிக்க முடியுது என்னெல்லாம் இங்கே இருந்தது, என்னெல்லாம் நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது. இந்தியாவில் ஏராளமான செல்வத்தை பற்றியும் மார்க்கோபோலோ அப்படிங்கிற, மார்க்கோபோலோவும் சரி அவருக்கு பின்னாடியே வந்த சில வெளிநாட்டு பயணிகள் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பயண குறிப்புகளை வந்துட்டு எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ இவங்க பயண குறிப்புகளில் இருந்து தான் ஐரோப்பியர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்துட்டு ஈர்க்க ஆரம்பிச்சது. இந்தியா மேலே நம்ம எப்படியாவது என்ன பண்ணணும், நம்மளுடைய வர்த்தகங்களை இந்தியாவில் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்க ஆரம்பித்தாங்க. மார்க்கோபோலோ, மார்க்கோபோலோன்னு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, எஸ் இந்த மார்க்கோபோலோ வெளிநாட்டில் இருந்து அதாவது வெனிஸ் நாட்டில் இருந்து வந்த ஒரு வர்த்தக பயணி அப்படின்னு கூட சொல்லலாம் இவரை. இவருடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவார்னா, ஒரு புக்காக வந்துட்டு இவர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். அந்த புக்கில் இருந்து தான் என்ன பண்ணாங்கன்னா, யூரோப்பியன்ஸ் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. யாரை பற்றி, எந்த நாட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, சைனா, அப்புறம் அதோட கேபிட்டல் பெய்ஜிங் இருக்கு இல்லையா அதை பற்றி, அப்புறம் இந்தியா, அதே மாதிரி நிறைய ஆசிய நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த ஆசிய நாடுகளை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை இந்த மார்க்கோபோலோ மூலமா தான் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் ஆனந்த ரங்கம். இவர் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் டியூப்ளெக்ஸ் கிட்ட மொழிபெயர்ப்பாளராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அதே மாதிரி 1736 1760 வரைக்கும் அவர் எழுதின பிரெஞ்சு இந்திய உறவு முறை பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் குறிப்புகள் வந்துட்டு அந்த காலத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும், இவர் எழுதின ஒரு சமய சார்பற்ற மதிப்புமிக்க பதிவாகவும், அதே மாதிரி அரசியல் தீர்வுகளை வெளிப்படையாக விளக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆதாரமாகவும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னெல்லாம் எழுதப்பட்ட ஆதாரங்கள், இலக்கியங்கள், பயண குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரச்சுரங்கள், அரசாங்க ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள், இதை எல்லாமே சேர்த்து தான் நம்ம எழுதப்பட்ட ஆதாரம்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆனந்த ரங்கன் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த பிரெஞ்சு கவர்னர் ஜெனரல்கிட்ட மொழிபெயர்ப்பாளராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான் ஆனந்த ரங்கன் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆனந்த ரங்கனை எப்படி சொல்வாங்க அப்படின்னா, இந்தியாவின் பெப்பிசு, இந்தியாவின் பெப்பிசு மற்றும் நாட்குறிப்பு வேந்தர், நாட்குறிப்பு வேந்தர் அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுத்து தான் இந்த ஆனந்த ரங்கனை கூப்பிடுறாங்க. எஸ், அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆவண காப்பகங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆவண காப்பகங்கள்னா என்ன, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, எழுதப்பட்ட ஆதாரம், அதே மாதிரி பயன்பாட்டு பொருள் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம், அந்த மாதிரி ஆதாரங்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்காக வைக்கக்கூடிய இடத்த தான் ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்வோம். இந்திய தேசிய ஆவண காப்பகம், ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்படின்னா NAI அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் ஆக்யூ இந்தியா, நேஷ்னல் ஆக்யூ இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா, புதுடெல்லியில் தான் இருக்குது. இதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, புதுடெல்லி. இது இந்திய அரசினுடைய ஆவணங்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய முதன்மையான காப்பகமாக இந்த புதுடெல்லியில் இது இருக்குது. இங்கே கடந்த கால நிர்வாக முறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதற்கான தகவல்களையும் இங்கே வந்துட்டு பாதுகாத்து வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டியாக எடுத்து சொல்கிறதுக்காக தான் இங்கே பாதுகாக்கப்படுது. அது மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சாரம் மற்றும் அறிவியல் ரீதியான வாழ்க்கை, நம்மளுடைய மக்கள் நடவடிக்கைகள் குறித்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உண்மையான சான்றுகளும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, இது ஆசியாவிலேயே உள்ள ஆவண காப்பகங்களில் ரொம்ப பெரிய ஆவண காப்பகம் எது அப்படின்னா, இந்த புதுடெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய ஆவண காப்பகம், இந்திய தேசிய ஆவண காப்பகம். இதனுடைய தந்தை, இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னா, ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட், ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் இவர் தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை
என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு ஆவண காப்பகம். ஆவண காப்பகம் அப்படின்னா நம்ம என்னன்னு இப்ப முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஆவண காப்பகம்னா என்ன, வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடத்தை தான் ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் இருக்கா அப்படின்னா, எஸ் தமிழ்நாட்டிலையும் ஒரு ஆவண காப்பகம் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா, சென்னையில சென்னை பதிப்பாசனம் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் இந்த தமிழ்நாடு ஆவண காப்பகம் இருந்துட்டு இருக்கு. இது தென்னிந்தியாவிலேயே ரொம்ப பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சியங்கள்ல ஒன்னா தான் இருந்துட்டு இருக்கு. அங்க பெரும்பாலான ஆவணங்கள் பார்த்தோன்னா எல்லாமே இங்கிலீஷ்ல தான் எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, டச்சு, டேனிஷ், பாரசீகம், மராத்திய நிர்வாக பதிவுகளின் தொகுப்புகள் கூட அங்கே இருக்கு. இந்த நிர்வாக தொகுப்புகள் பற்றின ஒரு சில புத்தகங்கள் எல்லாமே என்னென்ன லாங்குவேஜஸில் இருக்கும் அப்படின்னா, ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீசியம், அப்புறம் தமிழ், உருது, இந்த மாதிரி மொழிகளில் கூட நிர்வாக பதிப்புகளின் தொகுப்புகள் வந்து கிடைச்சிட்ருக்கு. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் 1642 ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் பார்த்தோம்னா, கொச்சின், சோழமண்டல கடற்கரை இந்த ரெண்டு இடத்தினுடைய தொடர்புகளாக தான் 1642 ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் இருந்துட்டுருக்கு. இந்த பதிவுகள் 1657 முதல் 1845 வரையான காலப்பகுதிகளை உள்ளடக்கினதான் இந்த டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் இருக்கு. 1777 முதல் 1845 காலப்பகுதியை உள்ளடக்கியது தான் இந்த டேனிஷ் பதிவுகள். டேனிஷ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர்களுடைய பதிவுகளாக இருந்துட்டுருக்கு. அடுத்து டாட்வெல், யார் அவர், டாட்வெல், அவர் இவரனுடைய முயற்சியால் தான் 1917 ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு. சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் யாருடைய முயற்சியால் வெளியிடப்பட்டது, டாட்வெல், அவருடைய பேர் என்னது, டாட்வெல், அவருடைய முயற்சியினால் 1917 ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது. வரலாற்று ஆராய்ச்சியை ரொம்பவே வந்துட்டு ஸ்டிமுலேட், ஊக்குவிக்கிறதுல வந்துட்டு இவருக்கு ரொம்பவே அதிகமான ஆர்வம் இருந்தது அப்படிங்கிறத இந்த சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டதுலேயே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றின் ஒரு புதிய அத்தியாயத்தையும் தொடங்கி வச்சவர் யார் அப்படின்னா, இந்த டாட்வெல் தான். நம்ம இப்போ சோழமண்டல கடற்கரை, அதே மாதிரி கொச்சின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. எஸ், இந்த கடற்கரைகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்தியாவில் மொத்தமாக 4 கடற்கரைகள் இருக்கு. ஒன்று சோழமண்டல கடற்கரை, ஒன்று என்னது, சோழமண்டல கடற்கரை இங்கே இருக்கிறது. அடுத்து நார்தர்ன் சர்க்கார், அதே மாதிரி கொங்கன் கோஸ்ட் அண்டு மலபார் கோஸ்ட். கொங்கன் கோஸ்ட் அப்படின்னா இங்கே இருக்கும், மலபார் கோஸ்ட் கேரளா சைட் கீழே இருக்கிறது. இந்த 4 கடற்கரையும் தான் இருக்கு. நம்மளுக்கு 1642 டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் எதை பத்தி சொல்லியிருக்கு, கொச்சின் அண்டு கோரமண்டல கடற்கரையை பத்தி சொல்லப்பட்டதாக தான் இருக்கு. எஸ், இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஐரோப்பியர்களின் வருகை, அதற்கான ஆதாரங்கள் என்னெல்லாம் இருக்கு, சான்றுகளினுடைய வகை என்னென்ன, எழுதப்பட்ட மற்றும் பயன்பாட்டு பொருள் ஆதாரம் அப்படின்னு ரெண்டு இருக்கிறதா பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிற டாபிக் வந்துட்டு எழுதப்பட்ட ஆதாரங்கள். இந்த எழுதப்பட்ட ஆதாரங்களில் யார் யாரெல்லாம் முக்கியமானவங்களாக இருக்காங்க, என்ன பீரியடெல்லாம் இருக்குது, இந்த எழுதப்பட்ட ஆதாரங்களை எங்கே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். இந்தியா லெவலில் பார்க்கும்போது நியூடெல்லியில் இருக்குது, தமிழ்நாடு லெவல்னு பார்க்கும்போது சென்னையில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். என்ன மாதிரியான லாங்குவேஜஸில் எல்லாம் இதுக்கு இந்த புத்தகங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்த கிளாஸில் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.